Hello viewers, Whatz Today channel paathutirukonga ellarkku vanakkam. Namma innikku prawn 65 eppadi seidhen paakaporom. Indha prawn 65 vandu romba easy ana recipe da. So ungalukku kedachiduna neenga indha mari try panni paarenga. Vaanga eppadi seidhen paakalam. First prawn marinate pannum. Adukku vandu namma chilli powder vandu 1 tablespoon eduthirukom. Manjathool 1 1/2 teaspoon. Coriander powder 1 teaspoon. Cumin powder 1 teaspoon. Salt தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன். இதெல்லாம் போட்டு நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ 1/2 lemon புளிஞ்சு விட்டுக்கலாம். Lemon போட்டீங்கன்னா அந்த flavor கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்து corn flour வந்து 1/2 tablespoon ஆட் பண்ணிருக்கோம் இது போட்டீங்கன்னா கொஞ்சம் ஒட்டாம வரும் அரிசி மாவு 1 tablespoon ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி mix பண்ணுங்க ஏனா prawn ல இருந்து தண்ணி வரும் அதனால நம்ம கம்மியாவே ரொம்ப திக்கான பேஸ்டாவே பண்ணிக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா mix பண்ணியாச்சு நல்லா திக்கா இருக்கு பாருங்க இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்ச prawn உள்ள அந்த vein இருக்கும் அதை எடுத்துட்டு நல்லா clean பண்ணிக்கோங்க இப்போ prawn எல்லாம் வந்து add பண்ணி நல்லா mix பண்ணிக்கலாம் கையிலே mix பண்ணிக்கோங்க கொஞ்சம் நல்லா அப்பதான் prawn குள்ள எல்லாம் நல்ல மசால் இறங்கும் சோ lemon juice போட்டனால கொஞ்சம் உங்களுக்கு அந்த flavor நல்லா இருக்கும் ஒரு சிலர் முட்டை add பண்ணுவாங்க அந்த முட்டை white இருக்குல்ல அது add பண்ணுவாங்க நம்ம இன்னைக்கு அதை add பண்ணல இதெல்லாம் நல்லா mix பண்ணிட்டோம் ஒரு 15 minutes to 20 minutes நல்லா marinate பண்ணிக்கலாம் எல்லாம் நல்லா marinate ஆயிருச்சு இப்போ நம்ம ஒரு கடாயில எண்ணெய் வெச்சு நல்லா சூடானதும் ஒவ்வொரு prawn-அ நல்லா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் prawn-ல தண்ணி வரும் சோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க எண்ணெயில போடுறப்ப இப்போ ஒரு பக்கம் வெந்திருச்சு திருப்பி போட்டுக்கலாம் prawn ரொம்ப வெந்தாலும் உங்களுக்கு ரப்பர் மாதிரி ஆயிரும் அதனால கரெக்ட்டா பார்த்து எடுத்துக்கலாம் ஒரு சில கலர் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க நம்ம இன்னைக்கு அதெல்லாம் எதுமே யூஸ் பண்ணல உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க சோ வெந்திருச்சு ஒரு பிளேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம் prawn கொஞ்சம் எண்ணெய் ஊறியும் அதனால ஒரு டிஷ்யூ பேப்பர் வெச்சுக்கோங்க சோ எல்லாம் ஒரு பிளேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு மீதி இருக்க prawn-உம் இதே மாதிரியே போட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப வேக விடாதீங்க prawn சீக்கிரம் ரப்பர் மாதிரி ஆயிரும் மீதி இருக்க prawn ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சோ prawn எல்லாம் ரெடி ஆயிருச்சு இந்த மாதிரி கருவேப்பிலை வந்து நம்ம எண்ணெயில ஃப்ரை பண்ணி போட்டா இன்னும் நல்லா இருக்கும் நம்ம ஜெனரலா வந்து prawn பிரியாணி prawn கிரேவி அந்த மாதிரி தான் சாப்பிட்டுறோம் இந்த prawn 65 நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இது ரொம்ப குவிக்கான ரெசிபி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்